வணக்கங்க. நம்ம இப்போ வந்து பொன்னாங்கண்ணி கீரை கூட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோங்க. அதுக்கு நான் வந்து பைத்தம் பருப்பு எடுத்து வச்சுருக்கேங்க. ஒரு அரை கப்பு எடுத்து வச்சுருக்கேன். சின்ன கப்பில் தாங்க வச்சுருக்கேன். ஒரு அரைக்கட்டு கீரைங்க, அது ரெண்டு வெங்காயம், சின்ன சின்ன வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு எண்ணெய், கடுகு, ஜீரகங்க ரெண்டு, தாளிக்கும் போது ரெண்டு காஞ்சி மிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம், கொஞ்சமாக சில்லி பவுட்ருங்க, உளுத்தம்பருப்பு, கடலை பருப்பு தாளிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு பெருங்காயம் தட்டிக்கலாங்க. இப்போ நம்ம வந்து இது எப்படி செய்ய போகிறோன்னு பார்க்க போகிறோங்க. அதுக்கு முன்ன கீழே இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது பொன்னாங்கண்ணி கீரை வந்துங்க, அதுலேயே பொண்ணு கண்ணின்னு வந்திருக்கு பாருங்க, அதனால கண்ணுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த கீரை. கண் வலி வந்தாவோ, கண் எரிச்சல், இந்த மாதிரி ஏதோ கண் சம்மந்தப்பட்ட எல்லா வியாதியும் குணமாகுங்க. ரத்த ஓட்டை கிளியர் பண்ணுங்க. இது இப்போ டாக்டருங்க கூட சொல்லியிருக்காங்க, அடிக்க மாத்திரை மருந்து சாப்பிட்றதோட நம்ம இதை மாதிரி கீரைங்க, கீரை வகையே நிறைய சேர்த்திங்கனாவே நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இப்போ நம்ம அதை எப்படி செய்யணும் பார்க்க போகிறோங்க. நம்ம ஸ்டவ் பற்றி வச்சு கடையை வச்சு எண்ணெய் ஊற்றிட்டுங்க. அதாவது கடுக்கு 1/4 ஸ்பூனு, ஜீரகம் 1/4 ஸ்பூன் வச்சுருக்குங்க. நான் அளவு சொல்லலை, இதை இப்போ சொல்லிட்டேங்க. கடலைப்பருப்பு உளுத்த பருப்புங்க, இதுவும் 1/4 ஸ்பூன் தாங்க. பொன்னிறமா ஆனால் நம்ம இதில் மிளகாய் தட்டிக்கலாங்க. ரெண்டு மிளகாங்க தாளிக்கிறதுக்கு, தூள் போடுறதுனால நம்ம வந்து மிளகாய் கம்மியாக தட்டிக்கிறோம். வெங்காயத்திலேயே நம்ம வந்து வதங்கி நிற்குங்க, அதுல மிளகாய் பொடி கொஞ்சம் மட்டுங்க சேர்த்திக்கலாம். எடுத்து வச்சிருக்க கீரை சேர்த்திக்கலாம். அப்பவுமே இந்த கீரையோட இந்த தண்டு போட்டு செய்யணுங்க, அப்போதான் நம்ம அதனுடைய முழு பலன் கிடைக்குங்க. வெறும் இலை மட்டும் செஞ்சால் அதனோட சக்தியாக கிடைக்காது நம்மளுக்கு. அதனால எப்பவுமே நம்ம இந்த பொன்னாங்கண்ணி கீரை செய்யும்போது அந்த தண்டு போட்டு சேர்த்து செஞ்சு தாங்க நம்மளுக்கு அதோட தூர சக்தி எல்லாம் கிடைக்கும் சாப்பிடும்போது. இந்த வந்துங்க பருப்பு காமிச்சிருக்கீங்களா, அது வந்து கழுவி இந்த குக்கரில் வச்சுருக்கேங்க. அது ஒரு விசில் வந்த போதுங்க பைத்தம் பருப்புனால, நம்ம அதை வெந்த உடனே நம்ம இதில் சேர்த்துக்கலாங்க. நம்ம தண்ணியை ஊற்றுலிங்க, இதுலேயே தண்ணி இருந்தாலும் நம்ம அலசி வச்சுருந்தீங்களா, வடிகட்டி தான் வச்சுருக்கோம், இருந்தாலும் அது தண்ணி வருங்க. நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு எப்பவுமே பார்த்து திட்டமாக சேர்த்திக்கணுங்க. கீரை போடும்போது அதிகமாக தெரியும், அது சுருண்டு வந்தால் கம்மியாயிடுங்க. அது தகுந்த மாதிரி உப்பு சேர்த்திக்கணுங்க. நம்ம குக்கரில் தனியாக பருப்பு வேக வச்சுங்க, அது நல்லா வெந்து இது பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. இந்த அளவுக்கு ரொம்ப மசை இது கச்சக்கச்சு நிற்படுதுங்க, ஓரளவு திட்டமாக வச்சுருக்கு பாருங்க. தண்ணி எல்லாம் அதுலேயே கரெக்டாக இருக்குங்க. இப்போ நம்ம கீரை வந்தோடனே அதை சேர்த்திக்கலாங்க. நல்லா கீரை வதங்கி வந்துட்டீங்க, நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கலாங்க. இந்த தண்டு வேகிற அளவுக்குங்க கீரை வெந்துடும், தண்டு வேகணும் இல்லைங்களா, அதனால கொஞ்சம் தண்ணி சேர்த்திக்கலாங்க. இப்போ கீரை வெந்த தண்டு எல்லாம் வேகட்டங்க. கீரை நல்லா வெந்துச்சுங்க, அந்த தண்டோடு சேர்ந்து நம்ம வந்து இப்போ எடுத்து வச்சுருக்க பருப்புங்க வேக வச்சு பைத்தம் பருப்புங்க இதில் சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம வந்து பருப்பு சேர்த்து வச்சுங்க கீரையை கூட நல்லா தலை தலைன்னு எப்படி இருக்கு பாருங்க. இந்த மாதிரி தாங்க கூட்டு பண்ணணும். நான் ஏற்கனவே வீடியோவில் பொன்னாங்கண்ணி கீரை பொரியல் பண்ணி போட்டிருக்கேங்க. இப்போ வந்து இது கூட்டுங்க, அது வந்து தேங்காயெல்லாம் சேர்த்து போட்டிருக்கேன். இதில் வந்து பருப்பு சேர்த்து பைத்தம் பருப்பு போட்டிருக்குங்க. இந்த பொன்னாங்கண்ணி கீரை ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க, வெயிட்டு கம்மி பண்ணுங்கள், கொலஸ்ட்ரால் இருந்தால் அதையும் சரி பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த பொரியல், பொன்னாங்கண்ணி கீரை பொரியல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் மறக்காமல். நன்றிங்க.